ஹை வியூவர்ஸ், என்ன கோழி கடைக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி சம்பவம் சம்பவம்னு சொல்லுவோம்ல, அந்த சம்பவத்தை நாம்பளும் செஞ்சு பார்த்துருவோம். அப்படி என்ன சம்பவம்னு கேட்டிங்களா, இந்த ஸ்ப்ரைட்டு சமனப்பில் சிக்கனை வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டு ருசிக்க போகிறோம். வாங்க சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ருசிக்கிறோம். முதல்ல சிக்கனை வாங்கி சமைக்கிறோம், இல்லைங்க சிக்கனை வாங்கி கழுவுறோம். கழுவுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போடணும், இல்லை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போடுறோம். தட்ஸ் மீன் ஆன்டிபயோட்டிக். எங்கங்க மஞ்சத்தூள் காணும், இப்போ தான் வருதா? ஒரு பக்கத்தில் இந்த கேமராமேன் இருக்கான் பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் போட மஞ்சத்தூள் போட மஞ்சத்தூள் போட, இது என் தொல்லை தாங்க முடியலைங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் இது நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாடியிலே சமைக்கலாம்னு நினச்சேன் லொக்கேஷன், பட் வெயில் கொளுத்தி எடுத்துருச்சிங்க. அப்புறமே என்ன பண்ணுறது, உள்ளதாக வரணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு சில்லிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சில்லி கட் போட்டு நீங்களே செய்கிறதா ஃபுல்லுடைய பாருங்கள், இதான் ஃபுல்லுடையவா? அப்போ சாடுடைய பாருங்கள், இல்லை எல்லாமே பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. குழப்பதுங்க மனுஷனுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறது எவ்வளோ பண்ணுங்க. என்ன பண்ணுறப்பா, சிக்கன் எப்படி சரக்கு மாதிரி தட்டி ஓப்பன் பண்ணோம், சரக்கு மேலே இங்கே தான் தட்டுவாங்க. நாங்கள் இந்த கேமராமேன் இருக்கா பாருங்கள், சிரிக்கிறேன் இந்த வீடியோ கட் பண்ணிட்டதுனால தான் நான் வாய்ஸை கொடுத்தல, வீடியோ ஃபுல்லாக அப்படியே போட்டுருவேன். ஸ்ப்ரைட் ஊற்றுன்னு பார்த்துங்க, இது பொங்குது, இது எங்கள் ஊரில் பொங்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கேஸு ஏதோ சொல்லுவீங்களே, அந்த மென்டோ ப்ளஸ்லாம் போட்டால் பொங்கி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சு. ஓகே, போதுமான அளவுக்கு ஊற்றிட்டேன், ஃபுல்லாக ஊற்ற மனசு இல்லைங்க. 100 ரூபா போட்டு வாங்கிட்டேன் ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில், ஃபுல்லாக ஊற்றுனா மனசு கேட்குமா? 2 ஸ்ப்ரைட்டுக்கு 2 லெக் பீஸுக்கு சேனல் கம்மியாக மட்டும் ஊற்றிக்கிட்டு மிச்சிக்கிற சிக்கனத்துக்கு அதுக்குள்ளே போகலாம் முடிவு பண்ணிட்டேன். சைடில் அதுக்குள்ளே கேமரா பார்த்திங்களா, ஸ்ப்ரைட் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். விட்டு வேணா டக்குனு இதில் போட்டுட்டு இது மூடி வச்சுட்டு போய் ஸ்ப்ரைட்டை போய் குடிச்சிட்டு வந்துடறேன். இது விட்டு பாய் 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 பாயில் போடாதீங்க, இருங்க இருங்க, சிக்கன் வந்துடும், போயிடாதீங்க. பார்த்தீங்களா, சிக்கன் வந்துருச்சு, சூப்பராக பக்கா அருமையாக வந்துருந்தது, பார்க்க நல்லா தான் இருந்தது. பட் இப்படியே சாப்பிட முடியுமா? இல்லை முடியாது. இல்லை இப்போது என்கிரீட் ஏன் பண்ணுவோம், இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது, மெயின் மேட்டரே சம்பவமே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ பொறிக்கலாம், ஸ்ப்ரைட்டில் வேக வச்சு பொறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா? ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. கட் பண்ணால் தெரியாமல் கட் பண்ணனால தான் அப்படி இருக்குது, அதுக்குள்ளே வீடியோ வேகமாக ஓடிச்சுங்க. சரி கருப்பூசத்தில் கட் பண்ணிக்கோங்க, கருப்பூசத்தில் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த மசாலாலாம் கூட மிக்ஸ் பண்ணிக்க, எதுக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அப்படியே இந்த மசாலாவில் முட்டையை உடச்சி ஊற்றி பார்த்தினா அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா சூப்பராக. மூச்சு விடாத பேசுகிறேன், ஒழுங்காக லைக் போடுங்க, உங்களுக்கு சென்டர் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் கேமரா வந்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு தெரியும். ஓகே, அப்புறமேல என்ன இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ரெகுலராக போடுறதான். இங்கே தான் மெயின் மேட்டர், சம்பவம் நம்பர் 1 ஸ்ப்ரைட்டை ஊற்றியாச்சு, இன்னொரு மட்டும் ஸ்ப்ரைட் ஊற்றுங்க. அதுக்குள்ளே கேமராமேன் அந்த வீடியோ பிடிக்கலைங்க, தொல்லை பண்ணுறான் அவன். சரி ஓகே, அடுத்த முட்டையை அடிச்சு ஊற்றிக்கோங்க, பிடிச்சி ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நாம் எதாவது தமிழில் சொன்னால் அவர்களும் உங்களுக்கு தமிழே பேசுகிற, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது, சின்ன பையன் நான் மன்னிக்க மாட்டேறீங்க. ஓகே, நல்லா சொல்லுவீங்களே, நடந்து மசாலா இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். மசாலாவை நல்லா தொடவி எடுத்தால் பக்காவாக இருந்துச்சு. ஏ கே டக்கு டக்குன்னு வீடியோ ஓட்டுறாங்களா பாருங்கள், இந்த எடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களை திட்டுனுங்க. ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன், அவன் எடிட்டிங் லேட்டாக பண்ணுறான் பாருங்கள், லேட்டாக அழகாக தொடவி பக்காக இருந்துச்சு. அதே வந்துச்சுங்க, நான் கீத்தெலாம் போடல, அழகாக இருந்தது பாருங்கள். ஸ்லைஸ் பார்க்குறப்ப இது இந்த மாங்காய் மேலே உப்பு மிளகாலாம் போட்டு தரணும் எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே நாங்களாம் ஜொல்லு ஊற்று ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது, என்ன பண்ணுறது, சூப்பராக இருந்தது. நான் பக்காவாக சூப்பர் டேஸ்ட்டுங்கண்ணா பாருங்கள், இந்த மாங்காய் மேலே அப்படி மசாலாலாம் கலக்கி போட்டு எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு பார்க்க, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக தான் வாங்க முடிச்சுங்க, பட்ஜெட் ப்ராப்ளம். ஓகே, 1.5 லிட்டர் வாங்கி ஊற்றி எடுத்துட்டேன், ஊற்றி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, உடனே தூக்கி கொப்புன்னு போட்டால் நல்லா வெந்துச்சு. இதுக்கப்புறம் எடுக்கிறப்ப தான் பார்த்தா கலர் சேஞ்ச் ஆச்சு, கலர் என்னோட சேஞ்ச் ஆகுது, ஒரு வேலை தீஞ்சிருச்சுன்னு பார்த்தேன், இல்லை மசாலா ஆச்சு, மசாலா தான் சரியில்லை. ஆனால் பாருங்கள் தீயெல்லாம் நல்லா பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது தான், பாய் பாய் டாட்டா, சூப்பராக வந்துருந்துச்சு. சாப்பிட்றது வச்சு கண்ணு வச்சிடாதீங்க, இப்போ தான் வளர்கிற பையன், மறக்காமல் போய் சாப்பிட்டு 2-3 போடுறேன் அதையும் பாருங்கள். பாய் பாய் டாட்டா, லவ் யூ, லவ் யூல இல்லை, பாய் பாய்.